தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்திட்டுருக்கோங்க. அதே போல் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டுருக்கோங்க. இது தவிர யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோங்க. இந்த வகுப்புகள் எல்லாமே நம்ம இணைய வழியில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்புகள் நடக்குதுங்க. பிஜிடிஆர்பியில் கலந்து கொள்ள விரும்புகின்ற அந்த நண்பர்களுக்கு, அதாவது நம்ம இணைய வழியில் பயிலக்கூடிய நண்பர்களுக்கு 32 மூல நூல்கள் நம்ம அந்த வகுப்பிற்கான கட்டணத்துடன் இணைந்தே அதையும் நம்ம கொடுக்குறோங்க. இந்த வகுப்புகள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா அலகு வாரியாக, தலைப்பு வாரியாக, மிக தெளிவாக விளக்கமான பகுதிகளோடு நம்ம நடத்துகிறோம். நடத்துகிற அனைத்துமே மூல நூல்களை கொண்டு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய வகுப்பாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல்ங்க, தலைப்பு வாரியாக உள்ள அலகு வாரியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக விரிவான தேர்வுகள் நம்ம அதில் நடத்திட்டுருக்கோங்க. இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள், அதாவது யூஜிடிஆர்பி நியமன தேர்வு மற்றும் பிஜிடிஆர்பி தேர்வு இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள், நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாங்க, பத்துப்பாட்டு உரைகள். இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்திகளெல்லாம் நம்ம எந்த நூலிலிருந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, மூவை அரவிந்தன் அவர்கள் எழுதிய உரையாசிரியர்கள் என்ற அருமையான ஒரு நூலிலிருந்து தான் இந்த கருத்துக்களை நம்ம சொல்ல போகிறோங்க. கண்டிப்பாக தேர்வு நோக்கத்தில் இது மிக மிக பயனுள்ள ஒரு பகுதியாக காணொலியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லைங்க. நம்ம காணொலிக்கு போகலாம். பத்துப்பாட்டு உரைகள், இதுதாங்க தலைப்பு. அதில் முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுதுங்க, திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை பார்க்கலாங்க. இப்போ திருமுருகாற்றுப்படைக்கு மட்டுமே 4 பழைய உரைகள் நமக்கு கிடைச்சி வெளிவந்திருக்குதுங்க. இது இல்லாமல் பத்துப்பாட்டு முழுவதற்கும் உரை, ஒரு அருமையான உரை என்ன அப்படின்னா, போவே சோமசுந்தரனார் அவர்கள் மிக அருமையான ஒரு உரை எழுதியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் பத்துப்பாட்டில் ஒரு பெரும்பான்மையான பாடல்களுக்கு, முழுவதுமாக இல்லை ஆனால் பெரும்பான்மையான பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காங்க. ஐயம்பெருமான் கோனார், நம்ம கோனார் நோட்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, ஐயம்பெருமாள் கோனார் கல்லூரி மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி அந்த அவங்க பாடமாக, கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய அந்த பாடல்களுக்கு உரையும் விளக்கமும் எழுதியிருக்கிறாருங்க. இது இல்லாமல் நாசி கந்தையா பிள்ளை எல்லா பாடல்களுக்குமே பொழிப்புரை தந்திருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் பத்துப்பாட்டு சொற்பொழிவு நூலை நம்ம கழக வெளியீடு கொடுத்துருக்குதுங்க. டாக்டர் மா ராசமாணிக்கனார் பத்துப்பாட்டில் வரக்கூடிய இடப்பெயர்களை மட்டும் விரிவாக ஆராய்ந்து அது இந்தந்த இடங்களில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தக்க சான்றுகளுடன் காட்டியிருக்கிறாரு. அது ஒரு சிறப்பாக நம்ம சொல்லணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக நம்ம திருமுருகாற்றுப்படைக்கு பார்க்கும் பொழுது பாருங்கள், திருமுருகாற்றுப்படைக்கு சைவ சித்தாந்த மகா சமாஜம் சென்னை, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு உரை வெளியிட்டிருக்குதுங்க. இந்த உரை பல வகையிலையும் நமக்கு சிறப்புடைய ஒரு உரையாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிதோறும் பத உரை, அருஞ்சொல், வினை முடிவு, இலக்கண குறிப்பு இதெல்லாம் இருக்குது. நல்ல செறிவும் நுட்பமும் வாய்ந்ததாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உரையாசிரியர் உரை அப்படின்னு உரை நமக்கு கிடச்சிருக்கு. உரையாசிரியர் அப்படிங்கிற பெயரோட ஒரு பழைய உரை நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இது இல்லாமல் வேறு 2 பழைய உரைகளும் கிடச்சிருக்கு. திருப்பனந்தால் ஆதீனம் வெளியிட்டிருக்கிற திருமுருகாற்றுப்படை உரை வளம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல்ங்க, மதுரை தமிழ்ச்சங்க வெளியீடு எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களோட சிறந்த ஒரு ஆராய்ச்சி உரையுடன் பதிப்பிச்சிருக்கிறாருங்க. வேறா தெய்வ சிகாமணி கவுண்டர் கவிப்பெருமாள் உரையையும் பரிதி குறிப்புரையையும் கண்டெடுத்து வழங்கியிருக்கிறாருங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதிய மற்றவங்கன்னு பார்க்கும் பொழுது திருத்தணியை சரவண பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார், சு அருள் அம்பலனார், எஸ் வையாபுரி பிள்ளை, ரா ராதாகிருஷ்ணன், எம் ஆறுமுகம் பிள்ளை, புலியூர் கேசிகன், சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம், கீவா ஜெகநாதன் வழிகாட்டி திருமுருகாற்றுப்படை விளக்கம் எழுதியிருக்கிறாருங்க. மோ ஆ துரை அரங்கனார் அன்பு நெறியே தமிழர் சமயம் அப்படிங்கிறதுல எழுதியிருக்காரு. சே வேங்கடராம செட்டியார்
பெறலரும் பரிசில் அப்படிங்கிறதில் எழுதியிருக்காருங்க. கோதண்டபாணி எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதியிருக்கிறாங்கங்க. அடுத்து பொருணர் ஆற்றுப்படை, இதற்கு உரை அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, 1907 வா மகாதேவ முதலியார் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்காங்க. காஸ்ரீ கோபாலாச்சாரியார் எழுதியுள்ள விளக்க உரை சிறப்பாக இருக்குது. கருவிலே திருவுடையான் அப்படின்னு பெயரிட்டு டாக்டர் மோ ஆ துரையரங்கனார் ஒரு திறனாய்வு உரையும் எழுதியிருக்கிறாருங்க பொருணர் ஆற்றுப்படையை பொறுத்த வரைக்குங்க. அடுத்து சிறுபான்ாற்றுப்படைங்க. சிறுபான்ாற்றுப்படைக்கு நம்ம இந்த நூலாசிரியரே மூவை அரவிந்தன் அவர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. இதற்கு திறனாய்வு எழுதியிருக்கிறாங்க. இலக்கிய சுவை, பழந்தமிழர் நாகரிக சிறப்பு அப்படின்ட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பான்ாற்றுப்படை. பெரும்பான்ாற்றுப்படைக்கு நம்ம யாழ்ப்பாணத்து அறிஞர் அருள் அம்பலனார் ஒரு ஆய்வுரை வழங்கியிருக்கிறாரு. இதில் வந்து பாணருடைய வரலாறு விரிவாக இதில் பேசப்பட்டிருக்கு, ஆராயப்பட்டிருக்கிறதுங்க. தமிழறிஞர் ராகவ ஐயங்கார் எழுதியிருக்கிற விளக்க உரையில் இளந்திரையன் வரலாறு வடநாட்டு மன்னர்களுடன் இணைத்து காட்டப்பட்டிருக்குதுங்க. இது நிறைய அறிஞர்கள் மறுக்கிறாங்க, அது ஒரு வகையில் இருக்குது. முல்லைப்பாட்டு சொல்லும் பொழுது நம்ம மறைமலையடிகள் ஒரு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியிருக்காங்கங்க. சங்க பாடலுடைய மேன்மை, இலக்கியச்சுவை இதையெல்லாம் நல்லா இந்த உரையில் வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க. அடுத்ததாக மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிக்கு விளக்கமும் ஆய்வும் தனி நூலாக எழுதப்படவில்லை அப்படின்ட்டு மூவை அரவிந்தன் அவர்கள் இந்த நூலில் பதிவிட்டு இருக்கிறாரு. நெடுநல்வாடை. நெடுநல்வாடை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம திறனாய்வு கலைஞர் கோதண்டபாணி பிள்ளை ஒரு திறனாய்ந்து தெளிதல் அப்படிங்கிற பெயருடன் இரண்டு நூல் எழுதியிருக்கிறாங்க. சொல் நோக்கு, பொருள் நோக்கு அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. சே வேங்கடராம செட்டியார் அவர் பார்த்திங்கனா புனையா ஓவியம் அப்படின்னு பெயரிட்டு அவரும் எழுதியிருக்கிறாங்க. புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாடைக்கு எழுதியிருக்காங்க. குறிஞ்சி பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திறனாய்வாளர் எஸ்ஆர் மார்க்கபந்து சர்மா அவர் விளக்கம் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் தமிழண்ணல் அவர்கள் குறிஞ்சி பாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த திறனாய்வு நூல் எழுதியிருக்கிறாங்கங்க. அடுத்ததாக பட்டினப்பாலை. பட்டினப்பாலைக்கு மறைமலை அடிகள் ரொம்ப அருமையாக திறனாய்வு செஞ்சு எழுதியிருக்காங்க. பாடலோட அமைப்பு, அந்த பொருள் சிறப்பு இதிலெல்லாம் திளைத்து போயிட்டு ஒரு திறனாய்வு செய்து எழுதியிருக்காங்க. ராகவ ஐயங்கர், சாமி சிதம்பரனார் இவங்களும் வந்து விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. மலைப்படுக்கடாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தனியாக இதுக்கு திறனாய்வு நூல் இன்னும் தோன்றவில்லை அப்படின்னு நம்ம மூவி அரவிந்தன் அவர்கள் சொல்கிறாருங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த செய்திகள் 10 உரைகள். நிச்சயம் இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்ச்சோலையானது மிகச்சிறப்பான முறையில் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.